நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு மகா பெரியவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறு சம்பவம். சம்பவம் சிறிது, ஆனால் அதற்குள் அடங்கியிருக்கும் பொருள் மிகப்பெரியது. பெரியவர் அன்றாடம் பூஜைகள் செய்கின்றவர். அது அவருடைய கடப்பாடு, அவருக்கு விதிக்கப்பட்டது. ஒரு மடாதிபதியாக அவர் அதை நித்தியம் செய்ய வேண்டும். அதில் குறிப்பாக கோபூஜை என்று ஒன்று உண்டு. நல்ல காராம் பசு, அந்த பசுவை கொண்டு வந்து நிறுத்தி அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு மலர் தூவி அர்ச்சித்து சுற்றி வந்து வணங்குவது. பூஜைகளிலே கோபூஜைக்கு வந்து பிரத்யேகமாக பல தனிப்பட்ட சிறப்புகள் உண்டு. கோபூஜை செய்வது விசேஷம், அப்படி செய்வதை பார்ப்பது அதைவிட விசேஷம். அந்த வேளையில் நமக்கு கிடைக்கின்ற பிரசாதம் மிக விசேஷமானது. பல பாவங்களை அது போக்க வல்லது. அந்த காட்சி, அந்த நேரத்தில் நாம் செலுத்துகிற பக்தி, அந்த உணர்வு, இந்த உணர்வு என்ன செய்கிறது என்று சொன்னால், பல உணவு பாவமும் ஒரு உணர்வு தான். பாவித்தல் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் பாவம் வந்தது. நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நல்லதே மட்டும் செய்து கொண்டிருப்பதில்லை. நல்லது கெட்டது இரண்டும் கலந்த வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. இதில் வந்து தெரிந்து செய்கின்ற தவறுகள், தெரியாமல் செய்கின்ற தவறுகள் என்று அவைகளை வேண்டுமானால் இனம் பிரிக்கலாம். இதில் பெரும்பாலும் யாரும் வந்து தெரியாமல் தான் நிறைய தவறுகளை செய்து விடுகிறோம். தவறாக ஒன்றை புரிந்து கொண்டு பேசி விடுகிறோம். வேகமாக பதட்டத்தில் அர்த்தப்படுத்தி கொண்டு சில காரியங்களை செய்து விடுகிறோம். இப்படி உணர்வு பூர்வமாக நம் வாழ்க்கையில் வந்து நம்ம யோசித்து பார்த்தால் நிறைய தப்பு தவறுகளெல்லாம் இருக்கும். அப்போ அந்த மாதிரியாக இருக்கிற அந்த தவறுகள் இருக்கிறது, அவைகளெல்லாம் ஒரு பக்கம் அடைத்து கொண்டு இருக்கிறது. அவைகளெல்லாம் எப்பொழுது நீங்குகிறது, அவைகளெல்லாம் எப்பொழுது மாறுகிறது என்று சொன்னால், இது போன்ற காட்சிகளை காணும் பொழுது இவ்வேளையில் செய்கின்ற பக்தி, ஏன்னா இதுவும் ஒரு வகை உணர்வு. இந்த உணர்வு அந்த உணர்வை போய் அழைத்து நீக்குகிறது. அதனால தான் இதை பார்த்தா புண்ணியம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயம். பெரியவர் வந்து, அதுவும் பெரியவர் செய்கிற இந்த காராம்பசுவுக்கு செய்கிற இந்த பூஜை இருக்கிறது அல்லவா, இது ரொம்ப, இதை பார்க்குறதுக்கு ரொம்ப, இது ரொம்ப பேர் காத்திருப்பார்கள். கண்குளிர பார்க்கணும்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, பெரியவர் பொதுவாகவே பூஜை செய்வது வந்து ரொம்ப ஒரு பேரழகு. அவர் ஒரு முறை பெரியவர் பூஜை செய்வதை ஒருத்தர் பார்த்து விட்டால், குறைந்தபட்சம் அதை வந்து தன் வாழ்க்கையிலே தான் பூஜை செய்யும் பொழுது கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்வார். பூக்களை எடுத்து வைப்பதிலே இருந்து அந்த சூழ்நிலையை கையாள்வதில் ஒரு ஒரு அழகான ஒரு நிதானம் இருக்கும், ஒரு கவிதை தன்மை தெரியும். பூக்களை வந்து வீசி எறிய மாட்டார், அப்படி அழகாக கொண்டு போய் அப்படி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தினுடைய காலடியில் கொண்டு போய் சேர்ப்பார். அடுத்து ரொம்ப அழகாக அடுக்கி கொண்டே வருவார். பூஜை செய்து முடித்து விட்டு பார்த்தால் பூக்கள் வந்து கச்சாமுச்சான்னு கொட்டி கிடக்கிறது அப்படிங்கிறது ஒரு விதம். அந்த கொட்டி கிடப்பதையே வந்து ஒரு அழகாக ஒரு மேடை போல், அதில் ஒரு கோலம் போல், இப்படி ரொம்ப அழகாக பண்ணுறதுங்கிறது ஒன்று. நிறுத்தி நிதானமாக வேறு எதுலேயும் மனசை செலுத்தாமல் அப்படியே ஆழ்ந்து அடங்கி ஒன்றி என்று சொல்லுவார்களே, அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போது கோபூஜையும் அப்படித்தானே இருக்கும். ஆனால் அன்றைக்கு பார்த்து கோபூஜைக்கு வந்து நிற்கிறார், பசுமாட்டை காணும். என்ன, இன்னும் மாடு வரல அப்படின்னும் பொழுது அதற்கு பொறுப்பான வெங்கட்ராமையர் அப்படிங்கிறவர் வரார். வந்து சலனத்தோடு பெரியவரை பார்த்து, பெரியவா மன்னிக்கணும், மாட்டை கட்டி போட்டிருந்தோம், அது அவிழ்த்து கொண்டு ஓடிவிட்டது அப்படிங்கிறார். அவிழ்த்து கொண்டு ஓடிவிட்டதுன்னா நம்ம தேடி கண்டுபிடிச்சி திரும்ப கொண்டு வந்து கட்டி வைக்க வேண்டியது தானே. மாடு சில நேரங்களில் ஒரே இடத்துல அடைந்து கிடக்கின்ற காரணத்தினாலே அதற்கு வந்து ஒரு மிரட்சி ஏற்பட்டு அதை அறுத்து கொண்டு ஓட பார்க்கும். இது வந்து எல்லா மாடு வளர்க்குறவர்களுக்கும் தெரியும். அதை வந்து நல்ல விதமாக மேய விடணும், அதற்கும் சில தேவைகள் இருக்கிறது, அதை புரிந்து அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளணும். இங்கேயும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு.
அது வந்து கொட்டடியிலே இருந்து அறுத்து கொண்டு ஓடிவிட்டது. தேடி கண்டுபிடிப்பதற்கு என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா இடத்துலையும் தேடிட்டோம் ஆனால் மாட்டை காணோம் அப்படிங்கிறார். அதாவது எல்லாம் சுற்றி தேடியாச்சு, இல்லை. இந்த சம்பவம் எங்கே நடக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு கிராமத்தில் அவர் தங்கியிருக்கும் பொழுது நடக்கிறது. அதனால தான் மடத்து பசு இருக்கிறதுல அந்த அதை வந்து தங்கியிருக்கிற இடத்துல அந்த முகாமுக்கு பக்கத்தில் மரத்தில் ஏதோ ஒரு மரத்தில் கட்டி போட்டிருந்துருக்காங்க, இப்படி ஆகிப்போச்சு. சரி, அப்போ இன்றைக்கி இந்த பூஜையை விட்டுட வேண்டியது தானா? மாடு இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு நாமளாக இருந்தால் என்ன செய்வோம், போய் தேடி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜைக்கு பதிலாக நாளைக்கு மறுநாள் சேர்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு செய்வோம். பெரியவர் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலை. அடுத்த நொடி அங்கிருந்து புறப்பட்டார். விறுவிறு விறுவிறுன்னு சொல்லிட்டு அந்த ஊருக்குள்ளே இறங்கினார். எல்லாரும் பின்னாடியே போனோம், என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உங்களுக்கு தேட தெரியல, நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இறங்கினார். இறங்கி அப்படியே ஒவ்வொரு தெருவாக போய் ஒரு குறிப்பிட்ட வீட்டு வாசலை தாண்டும் பொழுது மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். அது மடத்துக்கு ஆராம்பசுவனுடைய குரல் தான். உடனே நின்று கூடவே வந்த மடத்துக்காரர்களை பார்த்தார். அவர்களுக்கு தெரிந்து விட்டது, அந்த வீட்டு கொல்லையில் அந்த மாடு கட்டப்பட்டிருக்கிறது. அது ஊருக்குள்ளே மேய்ந்து கொண்டிருந்தால் அது தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் அந்த வீட்டுக்குரிய அந்த விவசாயி இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணிட்டான், அந்த பசுவை கொண்டு வந்து தன்னுடைய வீட்டு கொல்லையிலே கட்டி வைத்திருக்கிறான். பெரியவர் இந்த பக்கம் வந்த மாத்திரத்தில் அது கத்தவும் அதனுடைய குரலை வைத்தே அதை கண்டுபிடித்து விட்டார். அதுவும் பெரியவர் வர்றது தெரிஞ்சுதான் கத்தினதா அப்படின்னு இந்த இடத்துல பல கேள்விகள் இருக்குது. எது எப்படியோ உள்ளே போய் பார்த்தா மாடு இருக்குது. உடனே அந்த விவசாயி வெளியில் வந்து பெரியவரை பார்த்த உடனே ஒரு ஆச்சரியம், அவன் வணங்கினான். என்னப்பா மடத்து மாடு உங்ககிட்ட இருக்குது என்று பெரியவர் கேட்டார். ஐயா, இது மடத்து மாடுன்னு எனக்கு தெரியாது சாமி, என்னுடைய வயலில் இது மேய்ந்து கொண்டிருந்தது, எனக்கு கோபம் வந்துருச்சு, நான் துரத்தி துரத்தி விட்டேன், போல பார்த்தேன், இழுத்து கொண்டு வந்து இங்கே கட்டிட்டேன். ஆனால் நிஜமாக மடத்து மாடுன்னு தெரிஞ்சிருந்தால் நான் மடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருப்பேன். இது யாரோ எனக்கு என்னன்னு பொறுப்பு இல்லாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு நான் நினச்சேன் என்று காரணத்தை சொல்லுகிறான். உடனே பெரியவரும், பாவம் இந்த மாட்டால் உனக்கு வயலில் நிறைய நஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். பரவாயில்ல சாமி, இது நீங்கள் பூஜை செய்கிற மாடுன்னு எனக்கு தெரியாது. ரெண்டாவது, இந்த மாடை பிடிச்சிட்டு வந்ததில் ஒரு பெரிய சந்தோஷம், என் வீட்டு வாசலுக்கே நீங்கள் வந்துட்டீங்க, நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறான். நீ ரொம்ப சிறப்பாக பேசுகிற, உன் வயலில் உனக்கு ஏற்பட்ட நஷ்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு நான் வேணா மடத்தில் சொல்லி நெல் கொடுக்க சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். அதுக்கு பதிலுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், இந்த மாடு நீங்கள் பூஜிக்கின்ற மாடு, இது என் வயலில் மேய்ந்தாலே எனக்கு நிச்சயமாக இது கால்பட்ட இடம் கொழிக்கும், அடுத்தது நீங்களும் வந்து விட்டீர்கள், இதை விட எனக்கு என்ன பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவன் வந்து, பெரியவர் வந்து அவனுக்கு ஒரு பங்கு பெருந்தன்மை காட்டினால் அவன் இரு பங்கு, அந்த இடத்துல ஒரு அன்பு போட்டி, ஒரு மாட்டை மையமாக வைத்து இந்த இடத்துல ஒரு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர், இதுதான் வந்து பண்புமிக்க ஒரு செயல்பாடு. ஒரு தவறு, ஆனால் அந்த தவறுக்குள்ளே எத்தனை சரி, அந்த சரி தெரிய வரும்பொழுது தவறு சரியாக மாறிவிடுகிறது இல்லையா. ஒரு மாட்டை தொட்டு வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறு சம்பவம், ஆனால் அந்த சம்பவத்துக்குள்ளே நமக்கு வந்து சிந்திப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் எத்தனை செய்திகள் இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம்.